ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பிள்ளை பொறுத்த ஒரு வேறு லெவல், இன்ஸ்டாகிராம் இப்போ வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து ஸ்மூத் லென்ஸ் பிளர் ட்ரான்ஸ்லேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேப் பண்ண வந்து பார்க்குறோம். வீட்ஸ் ரொம்ப ஈஸியாக அந்த மேப் பண்ணலாம், ரொம்பவே ரொம்ப ஈஸியாக இருக்கணும்பா. ஸோ நீங்கள் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண நம்ம சொல்லலாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எப்படி இந்த மேப் பண்ண உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ வாங்க ஐஸ், அந்த வீடியோஸ் எப்படி இந்த மேப் பண்ண பார்க்குறோம். ஸோ அதுக்கு முடி நீங்கள் வந்து இப்போ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பண்ணிருக்கோம். ஸோ அதே கிளிப் பண்ணி அதில் வந்து மறக்காமல் ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஐஸ், அந்த வீடியோஸ் எப்படி இந்த மேப் பண்ண வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டும் அலைமஸ் அப்படி ஓப்பன் பண்ணிட்டு கீரோ ப்ளஸ் இருக்கும். ஸோ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண என்ன ரேஷியோ நீங்கள் என்னமோ அது கொடுத்துருவா. நான் வந்து இன்றைக்கி வந்து 16:9 வந்து கொடுத்துட்றேன். அது கொடுத்துட்டு கீழே 1080 பிரேமெண்ட் வந்து 30 FPS பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துட்டு க்ரீட் பார்த்து கொடுத்துருவேன்பா. ஸோ அது கொடுத்துட்டு இப்போ அந்த ப்ளஸ்ஸனை கிளிக் பண்ணி இதில் நம்ம இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் தான் அதை எடிட் பண்ண போகிறோம். இப்போ அந்த இமேஜ் இடையில போய்ட்டு வீவா கொடுத்து இப்போ நான் அந்த வீடியோஸ் வந்து அட் பண்ணிடுறேன்பா. ஓகேவா, இந்த இருக்குது. இது நான் வந்து யூடியூப்பில் தான் போயிட்டு டவுன்லோட் பண்ணேன். இப்போ இந்த ப்ரெஸ்ஸான ஸோ அந்த வீடியோஸ் வந்து அட்டாகும். ஸோ அட்டானதுக்கப்புறம் ஸோ நான் வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த லோகோ ஒன்று இருக்குது. ஸோ மற்றவங்களோடது அதுக்காக நான் கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் மட்டும் நான் வந்து ஜூம் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சாங் பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ நான் இது பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ண அப்படின்னா வந்து ஸோ இந்த வீடியோஸ் வந்து இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ஆடியோ இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு இந்த வால்யூமை ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி விட்ருங்க. ஓகேவா, ஜீரோ ஆக்கி விட்ருங்க. இப்போ நீ ஆக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் வந்து ஒரு வீடியோஸ் வந்து கட் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப வந்து கட் பண்ணாதீங்க. இப்போ ஸ்டார்டிங் பாருங்கள், ஜீரோவிலேருந்து ஒரு 3 செகண்ட் இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ அந்த வீடியோஸ் கிளிக் இப்படி இப்படி கொடுத்தா வந்து கட்டாகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருங்க இப்படி. ஓகேவா, வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வருமோ நீங்கள் அவ்வளோ வந்து இது பண்ணி வச்சுருங்கப்பா. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிங்க வீடியோஸ் எத்தனை சார் வந்து வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, வீடியோஸை நான் கட் பண்ணிக்கிறேன் இதையுமே. இப்படி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா வீடியோஸையும் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, ஓகே, அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஸோ கரெக்டாக இது பண்ணி மூவ் பண்ணி நீங்கள் இது பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருங்கப்பா. இப்போ நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோஸ் வந்து பண்ண போகிறோம். அது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, எனக்கு வந்து அந்த வீடியோஸை நான் வந்து அட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அட் பண்ணி அது வந்து அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் பாருங்கள் அதே வீடியோஸ் வந்து திரும்ப அட் பண்ணிக்கிறேன். அட் பண்ணிட்டு மேலே 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஆடியோ வந்து கொடுத்துருங்க. இப்போ அவங்க வந்து பாருங்கள் ஒரு ஆடியோஸ் வந்துடும். இப்போ நம்ம அட் பண்ண பாருங்கள் வீடியோஸ், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டெல் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆடியோஸ் வந்து மேலே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிங்க நண்பா. ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ அந்த இமேஜ் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து அட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டாவில் ரொம்ப வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போக்கி பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் ஸ்மூத் லென்ஸ் பிளர் ட்ரான்ஸ்லேஷன். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து பேர். ஓகேவா, ஸோ இது வந்து பார்க்குறது வந்து செமையாக இருந்துச்சு. ஓகேவா, அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த வீடியோஸ் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து அட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ வந்து பாருங்கள் கீழே வந்து அதர் இருக்கும். அதில் எப்படி இதில் வந்து பாருங்கள் 8 GB கலர் இருக்கும். செகண்ட் அதை அட் பண்ணிட்டு சென்ட் ரைட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை பாருங்கள் 8 GB இருக்கும். நீங்கள் வந்து பி இருக்கிற வந்து மாற்றி ஒயில் வச்சுருக்கோம். ஸோ அதான் நம்ம முடிஞ்சு இப்போ பேக்கில் வந்துட்டு ஸோ வந்து திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த வீடியோஸை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ வந்து பாருங்கள் கலர் ஆகிட்டு இருக்கும். அதில் விட்டு இதில் வந்து பாருங்கள் எக்ஸ்போர் கமாக இருக்கும். அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு சேண்ட் ரைட்டிங் கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ வந்து 1 மட்டும் தான் நம்ம வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் எக்ஸ்பயர். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.30 வச்சுருங்க. ஸோ அதுக்கு மேலே வேணாம், அதுக்கு மேலே நீங்கள் வச்சுன்னா ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிளார் அடிக்கும். ஸோ ரொம்ப வந்து ஒரு லைட் மாதிரி அடிக்கும். ஸோ ரொம்ப வந்து அந்த பேஸில் ஸோ வந்து ஒரு 0.30 வைங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து பேக்கில் வந்து இப்போ அந்த வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு திரும்ப எஃபெக்டில் போய்ட்டு திரும்ப ஆட் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் பிளர் இருக்கும். நீங்கள் அதில் எப்படி இதில் வந்து பாருங்கள் லைனஸ் டெக்ஸ்னு ஒரு இருக்குது பாருங்கள். ஸோ அதை நீங்கள் அட் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு சேண்ட் ரைட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து பாருங்கள் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோஸோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், அதே மாதிரி இந்த வீடியோஸோட எண்டில் ஒன்று, அடுத்து வந்து லாஸ்ட்டில் ஒன்று, மொத்தம் 3 கீப்ரேம். இப்போ அந்த லாஸ்ட் இவரோட வேல்யூ பாருங்கள் 0.10 கொண்டு போயிருங்க. அடுத்து வந்து சென்டர் கீப்ரம் வந்தால் ஃபுல்லாக வந்து 0 ஆக்கி விட்ருங்க. அடுத்து அந்த ஃபஸ்ட்டு கீப்ரம் வச்சுட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.10. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு கீப்ரம் சென்டர் கீப்ரம் நம்ம சென்டர் வச்சுட்டு இப்போ இந்த கிராப் பாஸ் இது பண்ணிட்டு நான் எப்படி வந்து கிராப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி வச்சுருக்கேன். கிராப் பண்ணிட்டு நம்ம இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி க்ரவ் கொடுத்துருங்க, காப்பி ஆகிடும். இப்போ அதே மாதிரி இந்த சென்டர் கீப்ரேமுக்கு அந்த லாஸ்ட் கீப்ரே நம்ம சென்டர் வச்சுட்டு இப்போ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் க்ரவ் கொடுத்துருங்க. ஸோ வந்து பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ அவ்வளோ. இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த ஆங்கிள் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆங்கிள் வந்து ஒரு 45 வச்சுருங்க. ஓகேவா, 45 டிகிரி. ஓகேவா, ஸோ கரெக்டாக 45 வச்சுருங்க. ஓகேவா நண்பா,
ஓகேவா? ஸோ அதான் நம்ம வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இப்போ என்ன பண்ணி அப்படின்னா மேலே பாருங்கள். ஸோ அந்த எஃபெக்டில் மேலே மூணு டாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த டெல்ட்டுக்கு பக்கத்தில் ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு டூப்ளேட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்து இப்போ பாருங்கள் ரெண்டு எஃபெக்ட் வந்து இப்போ அந்த செகண்ட் இருக்கில் அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்று நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து கிளிக் பண்ணியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 135 டிகிரியில் வச்சுருங்க. 135 ஓகேவா, 135 வச்சுருங்க, 135 டிகிரி. ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவுமே இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது மணி வந்து சேஞ்ச் பண்ணால் போதும் ஓகேவா. இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி காமிச்சு விட்றேன் அந்த எஃபெக்டை. ஸோ நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வால்யூம் நான் கம்மி பண்ணி அனுப்போம். ஸோ காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கா தான் நீங்கள் வந்து இந்த வால்யூம் வந்து கம்மி பண்ண வேணாம் ஓகேவா. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிச்சேன். ஸோ பாருங்கள் ப்ளர்ராகி வரும். ஸோ பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும் நண்பா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் ஓகேவா. இப்போ என்ன பண்ணால் அந்த ஃபஸ்ட் இருக்கல அந்த விடத்தை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி போட்டு கொடுத்துருங்க. ஸோ இந்த நாலு எஃபெக்ட்டும் காப்பி ஆகிடும். இப்போ நீ அடுத்த இதில் இருக்க பாருங்கள் வீடியோ வந்து கட் பண்ணி வச்சு அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு ஸோ மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேசுகிற கொடுத்துருங்க. ஸோ இந்த நாலு எஃபெக்ட்டும் பேசாடும் ஓகே. அந்த மாதிரி இது எல்லா இதுவுமே இந்த எல்லா வீடியோஸுமே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேசுவார் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம வந்து லிரிக்ஸ் எதுவுமே நம்ம வந்து எடிட் பண்ணல, ஏன்னா நம்ம வந்து லிரிக்ஸ் எடிட் பண்ணால் கொஞ்சம் கேங் ஆகும் ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து வீடியோ வந்து கட் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம வந்து லிரிக்ஸ் எடிட் பண்ணால் கொஞ்சம் வந்து கேங் ஆகும், அதுக்காக நான் சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் சும்மா வந்து ஒரு சாம்பிளுக்கான ஒரு வீடியோ சும்மா நான் வந்து டவுன்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகேவா. சாதாரண நண்பா இப்போ நான் இருக்கும் அந்த ப்ளே பண்ணி காமிச்ச போகிறேன். ஸோ பாருங்கள் ஓகேவா, வேறு லெவலாக இருக்கும் நண்பா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே பாருங்கள் ஏற மாதிரி இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தா வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும் நண்பா. ஓகே கேஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ கொடுத்தா எப்போ ஒரு லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம், பை பை.